ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மோர் அபவுட் பெட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வீக்லி ஷெட்யூல்டு ஃபுட்ஸ் ஃபார் பஜ்ஜீஸ். அதாவது நம்ம வளர்க்கக்கூடிய பஜ்ஜீஸ்க்கு இன்னைக்கு என்ன ஃபுட் கொடுக்கலாம், நாளைக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபுட்ஸ்லாம் கொடுக்கலாம், இல்லைனா வந்து எக் ஃபுட் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மேக் பண்ணி தரணும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எப்போ போ தரணும், இந்த மாதிரியான டவுட்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு எக்கச்சக்கமாக இருக்கும். இந்த எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுற விதமாக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் இந்த வீடியோவில் என்னென்னைக்கு எந்தெந்த ஃபுட் கொடுக்கணும்னு ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் நடுவில் சில இன்ஃபர்மேஷன்ஸை மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டாபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, கீழே போய் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களுக்காக இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் போனஸ் ஃபேக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னைக்கு எந்த மாதிரியான ஃபுட்ஸ் கொடுக்கலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்ஸை பற்றி ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பஜ்ஜீஸ்க்கு எந்த மாதிரியான சீட் மிக்ஸ்லாம் கொடுக்கலான்னு பார்த்தோன்னா, தினை, செந்தினை, சாமை, வரகு, குதிரவாளி, பேடி அதாவது நெல், அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ். இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை மட்டும் நீங்கள் ஒரு 10% கலந்துக்கிட்டால் போதும். ஏன்னா இதில் ஃபேட் சத்து அதிகமாக இருக்கே. அடுத்து ஃப்ரூட்ஸில் என்னென்னலாம் தரலான்னு பார்த்தோன்னா, பப்பாயா, போமோக்ரானைட், வாட்டர்மெலான், அப்புறம் கொய்யா பழம் கூட கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸில் என்னென்னலாம் கொடுக்கலான்னு பார்த்தோன்னா, கேரட், பீட்ரூட், ஸ்வீட் பொட்டேட்டோ, இல்லை குக்கும்பர் கூட கொடுக்கலாம். கூட நீங்கள் ப்ரொக்கோலி கூட கொடுக்கலாம். இந்த கேரட்டையும் பீட்ரூட்டையும் நம்ம பஜ்ஜீஸுக்கு கொடுக்கும்போது அதோட ஃபெதர்ஸோட ஷைனிங்னஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் சாஃப்ட் ஃபுட்ஸில் நம்ம என்னென்னலாம் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர்ட்ஸ்க்கு நீங்கள் எக் ஃபுட் மேக் பண்ணி தரலாம். அப்படி உங்களுக்கு எப்படி எக் ஃபுட் மேக் பண்ணுறதுன்னு தெரியலனா, அதுக்காக நான் ஒரு ப்ரீஃபான வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அப்படியே போய் அந்த வீடியோவையும் பார்த்துட்டு வந்துடுங்க. இல்லைனா சிம்பிளாக நீங்கள் பேர்ட்ஸ்க்கு பாயில்டு எக் கூட தரலாம். அப்புறம் ஸ்ப்ரவுட் ஃபுட்ஸ் அதாவது முளைக்கட்டை வச்ச ஃபுட்ஸில் என்னென்னலாம் தரலான்னு பார்த்தோன்னா, வீட் அதாவது கோதுமை, பச்சை பயிறு, பச்சை பட்டாணி, அப்புறம் கொண்டக்கடலையும் நம்ம முளைக்கட்டை வச்சு தரலாம். இந்த சீட்ஸ் எல்லாம் முளைக்கட்டை வைக்கிற ப்ராசஸ் ரொம்ப பெருசு கிடையாது, இது ரொம்ப சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. அதை ஒரு துணி எடுத்து அந்த துணியை நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பச்சை பயிரை அந்த துணியில் வச்சு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக எங்கேயாச்சும் ஓரமாக கட்டி வச்சுருங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னா, அந்த பச்சை பயிரில் ஃபுல்லாக வால் மாதிரி ஒயிட் ஒயிட்டாக முளைச்சிருக்கோம். அதை தான் நம்ம முளைக்கட்டை வைக்கிறதுன்னு சொல்லுவோம். நம்ம வெறும்னே சீட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி முளைக்கட்டை வச்சு கொடுத்தோன்னா நம்ம பேர்ட்ஸ்க்கு ப்ரோட்டீன் சத்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பஜ்ஜீஸ்க்கு எந்த மாதிரியான ஃபுட்ஸ் கொடுக்கணும்னு சுத்தமாக ஐடியா இல்லைனா, பஜ்ஜீஸ்க்கு எந்த மாதிரியான பெஸ்ட் ப்ரீடிங் ஃபுட் கொடுக்கலான்னு நான் ஒரு ப்ரீஃபான வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீன் லீவ்ஸில் முக்கால்வாசி எல்லா வகையான கீரையும் கொடுக்கலாம். சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, இந்த மாதிரியான எல்லா வகையான கீரையும் கொடுக்கலாம். சரி, இப்போ நம்ம ஒரு வீக் ஃபுல்லாக ஒரு நாளோ எந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் நம்ம பேர்ட்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபுட்ஸில் நம்ம எந்த ஃபுட்ஸ் வைக்கிறதாலும் சரி, அதை மார்னிங்கே வச்சிடணும். அதுலேயும் முக்கியமாக இதில் சீட் மிக்ஸை தவிர மற்ற எந்த ஃபுட் வச்சாலும் 2 or 3 hours கேஜை விட்டு ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா அதில் பாக்டீரியாஸ் ஃபங்கஸ் வந்து அதை பஜ்ஜி சாப்பிட்டா கூட அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் சீட் மிக்ஸ் மட்டும் பஜ்ஜீஸ்க்கு ஆல் டைம் அவைலபிளாகவே இருக்கணும். அப்புறம் பஜ்ஜீஸோட ப்ரீடிங்க்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னு நம்ம பார்த்தோன்னா, கட்டில் ஃபிஷ் போன் தான். அப்படி உங்களால் உங்கள் பஜ்ஜீஸ்க்கு கட்டில் ஃபிஷ் போன் ப்ரொவைட் பண்ண முடியலனா, அட்லீஸ்ட் நீங்கள் அதுக்கு மினரல் ராக்காச்சும் ப்ரொவைட் பண்ணலாம். ஆனால் இந்த கட்டில் ஃபிஷ் போன் மட்டும்
மஜீஸ் ரீடிங்ல இருக்கும்போது ஆல் டைம் அவைலபிளாகவே இருக்கணும். சரி, இப்போ சண்டே என்னெல்லாம் கொடுக்கலாம்னு நம்ம பார்த்தோம்னா, ஃப்ரூட்ஸும் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸும் கூட சீட் மிக்ஸும் கொடுக்கலாம். அப்புறம் மண்டேல வந்து வெஜிடபிள்ஸும் சாஃப்ட் ஃபுட்டும் அப்புறம் சீட் மிக்ஸும் கொடுக்கலாம். அடுத்து டியூஸ்டேல வெறும் ஸ்ப்ரவுட் ஃபுட்ஸும் கூட சீட் மிக்ஸும் கொடுக்கலாம். அப்புறம் வெட்னஸ்டேல வெறும் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸும் கூட சீட் மிக்ஸும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டேல சாஃப்ட் ஃபுட்ஸும் அப்புறம் வெஜிடபிள்ஸ் கூட சீட் மிக்ஸும் கொடுக்கலாம். அடுத்து ஃப்ரைடேல நம்ம வெறும் ஃப்ரூட்ஸ் கூட கொஞ்சம் சீட் மிக்ஸும் கொடுக்கலாம். அப்புறம் சாட்டர்டேல ஸ்ப்ரவுட் ஃபுட்ஸும் கூட சீட் மிக்ஸும் கொடுக்கலாம். இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணாலே உங்கள் பேர்ட்ஸை நீங்கள் 100% ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். இந்த ஷெட்யூலை தான் நான் 2 இயர்ஸாக என் பேர்ட்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணிட்டு வரேன். உங்கள் பேர்ட்ஸ் நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்ஸ்லேயே எந்த ஃபுட்ஸை விரும்பி சாப்பிட்றதுன்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்காக ஒரு போனஸ் ஃபேக்ட். இந்த உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ஸ்பைடர் எதுன்னு நம்ம பார்த்தோன்னா டரான்டுலஸ். இது வேணா கேட்க ஆச்சரியமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதோட சைஸ் எவ்வளோ இருக்கும்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம டின்னர் சாப்பிட்ற பிளேட் அளவுக்கு இருக்குமா? அப்புறம் இது ஃபுட் இல்லாமலே 2 வருஷத்துக்கு மேலே வாழுமா? கேட்கவே ரொம்ப விசித்திரமாக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன வீக்லி ஷெட்யூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பெட்ஸ் மேலே பேஷனாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் நான் இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நாங்கள் போடுற வீடியோஸும் எங்கள் சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.